ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ரெகுலர் டாபிக்ஸ் பார்க்க போறது இல்ல, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. கொரோனா வைரஸ் இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு மண்டே தெரிஞ்சதுலேருந்து ஒரு விதமான பேனிக் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு எல்லார் மத்தியிலுமே. இந்த வைரஸ் என்ன, இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கறதுலேயே பாதி பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொரோனா வைரஸ் வந்து ஒரு ஜூனாட்டிக் வைரஸ், அதாச்சும் அனிமல்ஸ் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வைரஸ். இந்த வைரஸ் வந்து ஏர்போன் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த வைரஸ் காத்துல பரவும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. இது காத்துல பரவுற வைரஸ் கிடையாது, இது வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்னால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ். அதாச்சும் ஒருத்தவங்க தும்முனாங்க இருமுனாங்கன்னா அந்த டிராப்லெட்ஸ் நம்ம மேல படும்போது, நம்ம இன்ஹேல் பண்ணும் போது அந்த வைரஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது காத்துல பரவாது, அது நினைச்சு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இது ஏர்போன் இல்ல, சோ அது பயப்பட தேவையில்லை. இந்த வைரஸ் கிட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வைரஸோட சிம்டம்ஸ் என்னங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைரஸ் வந்துச்சுன்னா ஒரு நார்மல் காமன் கோல்டுக்கோ ஃபீவருக்கோ என்ன இருக்குமோ அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ரன்னிங் நோஸ், ஹெட் ஏக், ட்ரை காஃப், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், மூச்சு திணறல், இதுதான் வந்து இந்த வைரஸோட சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் வந்து 3 டேஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பாதி பேர் வந்து இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போனாலே நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயத்திலே பாதி பேர் டாக்டர் போக மாட்டாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, ஏன்னா இட் இஸ் பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி. அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா 3 நாள் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு உடனே டயக்னோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம டயக்னோஸ் பண்ணி உடம்புல வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவு கூட இது நமக்கு வந்து ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு இந்த வைரஸை பீட் பண்றதுக்கு. இந்தியால இப்போ இது இப்போ ரீசெண்டா 2 பேருக்கு வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் டெல்லி ஒருத்தர் தெலுங்கானா. 2 பேருமே இப்போ ரீசெண்டா பிப்ரவரியில துபாயிலேருந்தும் இட்டாலியிலேருந்தும் வந்தவங்க. ப்ராப்பர் ஸ்கிரீனிங்க்கு அப்புறம் தான் அனுப்பியிருக்காங்க, பட் இப்போதான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க யார் கூட எல்லாம் கான்டாக்ட்ல வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கூட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லா மெஷர்ஸும் கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்குது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு, பட் நம்ம சைட்லயே நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த வைரஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்றது தான். ஏன்னா நம்மள நிறைய பேர் காலையில ஆஃபீஸ் போறதுக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ தான் யூஸ் பண்றோம். நம்ம ஊர் பஸ் ட்ரெயின்லாம் ரொம்ப ஓவர் கிரௌடட், யாரையும் போய் பக்கத்துல தும்மாத இருமாதன்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க தும்மிட்டு அந்த கையே வந்து ஹேண்டில் பிடிச்சிருப்பாங்க, பஸ்ல ரெயிலிங்ஸ் பிடிச்சிருப்பாங்க, லிப்ட்ல பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்றது, இந்த ஹேண்டில்ஸ்ல எல்லாமே இந்த வைரஸ் வந்து 3 டேஸ் வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணும் போது அந்த வைரஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கையில ஹேண்ட் சானிடைசர்ஸ் எடுத்துட்டு போங்க. ஏன்னா எல்லா இடத்தையும் நம்ம போய் கையை வாஷ் பண்ண முடியாது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில பஸ் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றவங்க கையை வந்து முகத்துல வைக்காதீங்க. வைக்காம ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க. எப்போ சான்ஸ் கிடைக்குதோ இறங்கி கையை வந்து நல்லா தண்ணியில சோப்பு போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. அதாவது இன் பிட்வீன் ஃபிங்கர்ஸ், அண்டர் த நெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். அப்பதான் இந்த வைரஸ் வந்து நம்ம கையில இருக்காது. ஹேண்ட் வாஷ் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை பண்ணுங்க. அதே மாதிரி வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரவங்க கம்ப்ளீட்லி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எந்த பொருளையும் எடுங்க. வீட்டுல கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா வெளியிலேருந்து வந்த உடனே தூக்காதீங்க. இந்த வைரஸ் வந்து இந்த வைரஸ் இல்ல எந்த வைரஸா இருந்தாலுமே இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்கள உடனே அஃபெக்ட் பண்ணும். கிட்ஸுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிட்ஸ் அதை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ வெளியில போயிட்டு வரவங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு கையெல்லாம் அதுக்கப்புறம் கிட்ஸை தூக்குங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வரவங்க எல்லாரையும் குழந்தைய தூக்க விடாதீங்க. ஏன்னா யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கு இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால சேஃபா இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், இந்த வைரஸ் வந்து நான்வெஜ்ல வந்து சிக்கன் ஃபிஷ் வழியா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு ஒரு ரூமர் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஃபுட்டா இருந்தாலுமே நல்லா குக் பண்ணி பாயில் பண்ணி சாப்பிட்டோம்னா அது வழியா எந்த வைரஸும் ஸ்ப்ரெட் ஆகாது. ரா மீட், ரா ஃபிஷ் இதெல்லாம் என்றைக்குமே ரிஸ்க் தான். எப்போவுமே அதில் வந்து சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க நல்லா குக் பண்ணி ஃபிஷ்ஷோ சிக்கனோ மட்டனோ எது வேணாலும் சாப்பிடலாம். அதனால கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது, எந்த வைரஸுமே ஸ்ப்ரெட் ஆகாது. சரி, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், நார்மலா நம்ம உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடலாம். விட்டமின் சினா ஆரஞ்சு, கொய்யாப்பழம், நெல்லிக்காய், அப்புறம் கீரை வெரைட்டிஸ், இதெல்லாம் வந்து நார்மலா உடம்புல வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ற ஃபுட்ஸ். இதை நிறைய நம்ம இப்போ இந்த டைம்ல நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க உடம்பு இம்யூனிட்டியை ரொம்ப குறைக்கும். ஸோ அந்த பழக்கம் இருக்கிறவங்க இப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இம்யூனிட்டி லோ ஆக ஆக ஃபைட்டிங் சான்ஸ் கம்மி இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ வந்து இட் இஸ் பெட்டர் டு பி சேஃப். இதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கிரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. க்ளோஸ் குவார்டர்ஸ் ஆன தியேட்டர்ஸ் இல்லை ரொம்ப க்ரௌடடான பிளேஸ் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி டிராவலிங் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமாக
கண்ட்ரிஸ் என்னன்னா சைனா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், இட்டாலி, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் ப்ளோன் அவுட் பிரேக்ல இருக்கிற கண்ட்ரிஸ். இங்க வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே ஷட் டவுன்ல இருக்கு. வைரஸை கண்டெயின் பண்றதுக்கு சீரியஸ் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த கண்ட்ரிஸ்க்குலாம் டிராவல் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. டிராவல் பண்ண கேட்டால் டிராவல் பண்ணாதீங்க. ரொம்ப அன்லெஸ் அண்ட் அன்டில் வேற வழியே இல்லை அப்படின்னு நான் தவிர்த்து டிராவல் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க கிட்ட 15 days ஐசோலேஷன் டைம் சொல்றாங்க. மானிட்டர் பண்ணி சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. இது கொரோனா வைரஸ்ன்னு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய மெஷர்ஸ் தான். ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சில மாரல் எத்திக்ஸ் நமக்கும் இருக்கணும். ஸோ தும்மும் போது இருமும் போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க கர்ச்சீஃப், டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அது திரும்ப நம்ம ஃபேமிலியே தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ தேவையில்லாமல் பேனிக் ஆகாமல் நம்ம இதுலேருந்து எப்படி சேஃபாக இருக்கலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கிறத பார்த்து சேஃபாக இருக்கலாம். ஸ்டே சேஃப் கைஸ்.